திருச்சிற்றம்பலம். நம்ம இன்னைக்கு 63 நாயன்மார்களில் இயற்பகை நாயனார்னு ஒருத்தர். இயற்பகை நாயனார்னா ஏன் அந்த சொல் வருதுன்னா, இப்போ வழக்கத்துக்கு மாறாக செய்யக்கூடாத ஒன்று செஞ்சாங்கன்னா அது இயற்கைக்கு மாறாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி வழக்கமில்லாத வழக்கம்லாம் செய்கிறாங்க, அது அது மாதிரி அவருக்கு இயற்கைக்கு மாறாக செய்ததால் அவருக்கு இயற்பகை நாயனார்னு பேர். அவர் அப்படி என்ன இயற்கைக்கு மாறாக செஞ்சார் பார்ப்போமா. அவர் வந்து ஒரு நல்ல வசதியான ஒரு வணிகர், நல்ல செல்வந்தராக இருப்பார். அவருக்கு வந்து நல்ல அழகுன்னா அழகு அப்படியா கொண்ட அழகு. அந்த அம்மா அவ்வளோ பெரிய பணக்காரர், நல்ல சிவ பக்தர், சிவபக்தர். அந்த அம்மா வீட்டில் இருக்காங்க. ஒரு சிவபக்தராக யார் சிவனடியாருன்னு வந்துட்டாங்கன்னா அவங்க என்ன கேட்டாலும் கொடுத்துருவார். என்ன கேட்குறாங்களோ அதை சிவனடியார் கேட்குறத கொடுத்துருவார். இப்படியெல்லாம் இவர் கொடுத்துக்கணும் செஞ்சுன்னு இருக்கும்போது அப்பா சொல்லுவாங்க, படித்தவங்களுக்கு தானே பரீட்சை வைப்பாங்க. அந்த மாதிரி இவர் என்ன அப்படியா கொஞ்ச சிவபக்தர் டெஸ்ட் வைக்க வந்துட்டார். ஒரு அந்தனர் வேஷத்தில் வராரு. வந்து நல்ல நீட்டாக திப்பாசு பசுலும் கட்டிங்கன்னு பார்க்குறதுக்கு அமக்கலமாகிறார். ஒரு சிவனடியார் மாதிரி வேஷத்தில் வரல, ஒரு அந்தனர் வேஷத்தில் வராரு. வந்த உடனே இது மாதிரி எனக்கு நான் ஒன்று கேட்பேன், இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கணும், என்கிட்ட இருக்கிறத கேளுங்க, இல்லை இருக்கிறத நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே ஒரு ஏற்பகை நாகன் நாயனார் என்ன பண்ணார், என்ன கேட்க போகிறாருன்றதுக்காக காத்துனுங்கிறார். உங்கள் மனைவியை தான் எனக்கு தரணும். மனைவியை தரணுமா? ஆமாம், எனக்கு உதவி ஒத்தாசியாக அவங்க வேணும் அப்படின்னு சொன்னோடனே கேட்டு நம்ம எப்படி இல்லைன்னு சொல்கிறது அப்படின்னு யோசிக்கிறாரு. சரி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. போய் மனைவிக்கிட்ட சொல்கிறார், இது மாதிரி அந்த காலத்தில் இருந்தாங்க, இப்போ இருப்பாங்களா பா, தவிடுபடி ஆகிடும். போயிட்டு, மா இது மாதிரி ஒருத்தர் வந்து இது மாதிரி அவர் அதே ஒத்தாசியாக வந்து சிவனடியாரில் ஒரு அந்தனர் வேஷத்தில் வராரு. சிவன் வந்து கேட்குறார், இது மாதிரி கேட்குறாருமா, நீங்கள் என்ன சொன்னீங்க, நான் தரேன்னு சொல்லிட்டோம்மா. அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, புருஷன் சொல்லுக்கு மறு சொல்லு அந்த நாளில் பேச மாட்டாங்க. சரி நீங்கள் சொன்னபடியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அவர் கூட போகிற சம்மதிக்கிறாங்க. வாங்க இந்தாங்க என் மனைவி கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு சொல்கிறார். மனைவி கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னோடனே அவர் கொஞ்சத்தில் ஆசையில், என்ன நீங்கள் மனைவி கூட்டின்னு போங்கன்னு அசால்ட்டாக சொல்லிட்டீங்க, உங்கள் ஊர் உள்ளே வந்து நான் உன் பொண்டாட்டியை கூட்டின்னு போனால் ஊர் ஜனம் விடுமா, இல்லை உன் சொந்த பந்தம் தான் விடுமா, எல்லாம் கத்தி எடுத்துன்னு வருவாங்களே வெட்டுறதுக்கு, என்னை ஊர் எல்லாம் தாண்டி என்னை சேஃபாக கூட்டின்னு போய் விட்டுட்டு வா அப்படின்றார். சரி நம்ம இதையும் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார், முன்னாடி போக இவங்க ரெண்டு பேரும் பின்னாடி வராங்க. சிவபெருமானும் அந்தணன் வேஷத்தில் வந்த சிவபெருமானும் இயற்கை நாயனாருடைய மனைவியும் வராங்க. வரும்போது ஜனமெல்லாம் வந்து மடக்கிறாங்க, யாரும் மடக்கக்கூடாது, நான் சொன்னது தான் நீங்கள் செய்யணும், நான் விருப்பப்பட்டு என் பொண்டாட்டி அனுப்புகிறேன். எங்கடா நடக்கும் இது மாதிரி, இயற்கைக்கு மாறாக இது மாதிரி பண்ணுறீங்க, மனைவியை யாருன்னா இது மாதிரி பண்ணுவாங்களா, நான் பண்ணுறேன், நான் அவர் கேட்டார் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் எல்லா வரைக்கும் பாதுகாப்பாக கூட்டின்னு வந்து விடுறார். விட்ட உடனே சிவபெருமான், உண்மையிலேயே நீ இல்லைன்னாது தான் இயற்கைக்கு மாறா என்ன கேட்டாலும் கூட கொடுத்துட்டியே, சிவனடியாருக்கு உதவுறேன்னு கேள்விப்பட்டேன், என்ன கேட்டாலும் கொடுக்குறேன்னு கேள்விப்பட்டேன், ஆனால் இயற்கைக்கு மாறா நான் உன் மனைவியை கேட்டும் ஒரு சொல்லு தாமசமாக்காமல் என் கூட அனுப்பி வச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கே போனாலும் அம்மாவோட தான் போய், ரிஷபர் வாகனமாக தான் போய் காட்சி கொடுப்பார்.
காட்சி கொடுத்து உன் பொண்டாட்டி நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இன்னும் சிவத்தொண்டுகளை பண்ணு அப்படின்னு சொல்லி போயிடுறார். இது வந்து 63 நாயன்மார்களில் பெரிய புராணத்தில் இந்த கதைகள்லாம் வருது. இதை ஒவ்வொன்றா உங்களுக்கு சுலபமான முறையில் கொண்டு வந்து சேர்க்கணுன்ட்டு நான் சொல்கிறேன். இது எதுவும் தேவாரம் திருவாசகம்னா என்னான்னு தெரியாதவங்களுக்கு நான் படித்து எனக்கு தெரிஞ்ச இதுவை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன். இதை கேளுங்க, பயன்பெறுங்க. எப்படியெல்லாம் நம்ம நாயன்மார்கள் 63 பேரும் 63 விதமாக குடும்பத்தில் இல்லறத்தில் இருந்தே நல்லறம் செஞ்சுருக்குறாங்க. என்ன உத்ராட்சம் போட்டுக்கினா வாக்க புருஷன் கூட இல்லாமல் இல்லை, பொண்டாட்டியோட இல்லாமல் இல்லை, குடும்பத்தில் இல்லறத்தில் இருந்தே பகவானுடைய தொண்டை ஆற்றியிருக்கிறாங்க. நம்ம 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 இந்த இந்து சமயத்தில் இருக்கிறோம், ஆனால் தேவாரம்னா திருவாசகம்னா ஒன்றும் தெரியாது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க, அது கண்டிப்பாக தெரிய வேண்டிய விஷயம். சும்மா போகிறோம் கோயிலுக்கு, ஒன்றும் தெரியாது, எதுவுமே தெரியாமல் போய் வர்றது என்னாகுது, பிரயோஜனமே இல்லை. நம்மளுக்காக நம்ம நால்வர் அப்படி நம்மளுக்கு செஞ்சுருக்குறாங்க, அதை நம்ம தெரிஞ்சிக்காத இருக்கிறது தப்பு இல்லையா? தெரிஞ்சுக்கணும், இனிமேலாவது தெரிஞ்சுங்க. என்னால் முடிஞ்ச முயற்சி உங்கள் காதுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு நான் செய்கிறேன், சரியா? இன்றைக்கி நம்ம ஒரு திருவாசகம் பார்ப்போம். இத்தனை நாள் தேவாரம் பார்த்தோம் இல்லையா, இன்றைக்கி மாணிக்க வாசகர் அருளிய தேவாரம் திருவாசகம் பார்க்கலாம். திருவாசகத்தில் நமச்சிவாய வாழ்க சிவபுராணம் எல்லாருக்கும் தெரியும். இது வந்து 2வது பாடல், கீர்த்தி திருவாகவல்னு பேர். இந்த கீர்த்தி திருவாகவலில் ஒரு 2 பதிகம் பார்க்கலாமா? தில்லை மூதூர் ஆடிய திருவடி. இது வந்து மாணிக்க வாசகருக்கு எப்படியெல்லாம் அவரை ஆண்டாருங்கிறத நம்மளுக்கு விளக்குறார், எப்படியெல்லாம் காட்சி கொடுத்தாரு அப்படின்றத இந்த கீர்த்தி திரு அகவலில் புகழ்ந்து பாடுறார். அதை இப்போ நம்ம படிக்கிறேன். தில்லை மூதூர் ஆடிய திருவடி, பல்லுயிர் எல்லாம் பயின்றன ஆகி, எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி, மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வியும் தோன்றியும் அழித்தும். தில்லை மூதூர் ஆடிய திருவடி, பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி, எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி, மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும், என்னுடைய இருளை ஏற துறந்தும், அடியார் உள்ளத்து அன்பு மீதுர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும், மண்ணு மாதமலை மகேந்தரம் அதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும். கேட்டிங்களா? இந்த ரெண்டு பதிகம் தான் சொல்லியிருக்கேன் மொத்தம். அது ஒரு ரெண்டு பாடல் தான் பதிகம், 100 பதிகம். இது 100 பதிகத்தில் சும்மா ரவோண்டு நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். திருவாசகம் என்னும் தேன், இந்த தேனை உங்கள் காதில் அப்படியே சுவைச்சா சொல்லுவாங்க, வாய் வழியாக சுவைக்கிறதுக்கும் இது காது வழியாக சுவைக்கிறதுக்கும் கொடுத்துருக்கேன். சாப்பிடுங்க, படிங்க, கேளுங்க, எல்லா விதத்துலேயும் நம்மளுக்கு இறைவனடியை காட்டுறதுக்கான வழி. புண்ணியம்ன்றது நம்ம செய்தால் தான், நம்ம புண்ணியம் செஞ்சால் என்னென்ன பிறவிகள் எடுத்து வந்திருக்கிறோம், அந்த இந்த பிறவியிலையாவது இதை கேட்ட அடுத்த பக்கத்துக்கு நம்மளுக்கு டெபாசிட். இப்போ செய்கிற புண்ணியம் முக்தி பெற அளவுக்கு நாம் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் செஞ்சிட்டு இல்லை. இதெல்லாம் கேட்டு படித்து வந்தோம்னா ஓரளவுக்கு இந்த பகவான் நம்மளுக்கு செய்திருக்கிறாருன்றது நம்மளுக்கு தெரியும். என்ன நம்ம போய் சேர்றதுக்கான மண்டையோட்ட சொல்லுவாங்க, நிறைய வந்து
நம்மளை எடுத்துன்னு போய் தகனம் பண்ணும்போது இப்போ தான் எரிச்சிடுறாங்களே, தகனம் பண்ணால் சொல்லுமா, இது காது பக்கம் வந்து நோண்டுமா, இது சிவஞ்சொல்லு கேளாத காது, இது வேணாம், இது சிவஞ்சொல்லு கேட்காத கை, இது தொழாத கை, இது வேணாம், காலு இது கோயிலுக்கு போகாத கால், இது வேணாம், இது வாய் சிவஞாமம் சிவநாமா பாடாத தேவையில்லை அப்படின்மா, அது மாதிரி சொல்லுவாங்க. அந்த நரியே இந்த மாதிரி நினைக்கும்போது நாம் பகவானை நினைக்கிறதுக்கு நேரம் காலம் எதுவும் கிடையாது. எல்லா பணிகளோடையும் சும்மா கொஞ்ச நேரம் நமக்கு தெரியலன்னாலும் சொல்கிறவங்க அதை காதால் கேட்டு அந்த ஒரு நிமிஷம் பகவானை நினைங்க. நீங்கள் நினைக்கிறது உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு புண்ணியம். நீங்கள் என்னால் இதை கேட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நான் நல்லா இருக்கணும், இவங்க சொல்கிறாங்க இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். திருச்சி அம்பலம். நன்றி, வணக்கம்.